எப்படி இவர்கள் பெரிய ஒரு பதவியிலே வந்தார்கள் என்பதுதான் ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக இருக்கிறது. இந்த நஜது பகுதியினுடைய தேசத்தினுடைய ஓரப்பகுதியிலே இருக்கக்கூடிய யமாமாவினுடைய மேற்கு பகுதியிலே இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிறந்தாங்க. கொஞ்ச காலத்தில் வாப்பா வாத்தாயிட்டாங்க, அம்மா வாத்தாயிட்டாங்க, எத்தீமா தான் இவர்கள் என்ன செய்தார்கள், வளர்ந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வந்து மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு அங்கே மார்க்கத்தை எடுத்து போதித்து சத்திய தீனில் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை எல்லாம் நேர்வழிப்படுத்தும் பொருட்டு அவர்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்படி அழைத்துக் கொண்டு வரக்கூடிய சமயத்தில் பல பகுதிகளுக்கும் என்ன செய்யலாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவினுடைய பணியை கொடுப்பதற்காக குழுக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து இந்த மக்களை தாவாவினுடைய பணிக்கு அழைத்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த பனு தமீம் கோத்திரத்தை நோக்கியும் ஒரு சமூகம் வந்தது, ஒரு குழு சஹாபிகளுடைய குழு அங்கே வந்தது. அங்கே வந்து அவர்களுக்கு சத்திய இஸ்லாமியத்தை எடுத்து போதிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இந்த பனு தமீம் கோத்திரத்தெல்லாம் பெரிய கூட்டமாக உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போது அஹனபம் கைஸ் ரலியல்லாஹு தான் சின்ன வயசு, மீசையே முளைக்கல, அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் துடுதுடு என்று வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வந்து இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறி என்ன, அவர்கள் கொண்டு வந்த தத்துவம் என்ன, சீலம் என்ன, அவர்களுடைய நோக்கம் என்ன, மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், உலகம் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அவர்கள் சொன்ன போது, இறைவன் என்றால் யார், இறைவன் எப்படி வணங்க வேண்டும் என்ற விளக்கங்களை எல்லாம் அந்த வந்திருக்கக்கூடிய சஹாபிகளினுடைய தூதுக்குழுக்கள் எடுத்து சொன்ன போது சில பேர் சொன்னாங்க நல்லா தானே இருக்கு அப்படின்னாங்க, சில பேர் சொன்னாங்க அதெல்லாம் முடியாது, நம்ம மார்க்கத்தை விட்டு மாற முடியாது, நம்ம யோசிக்கணும் அப்படி இப்படின்னு பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்தில் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து என்ன செய்தார்கள் சொன்னார்கள், யா கௌம் மாலி அராக்கும் முத்தரத்தீன துக்கத்திமூன ரிஜிலன் துஆஹிரூன ரிஜிலன், என்ன நீங்க ஒரு அழகான ஒரு உரையை அவங்க நிகழ்த்தி இருக்கிறாங்க, நம்முடைய இதயத்தை எல்லாம் அது தொட்டு இருக்குது. நீங்க என்னடா ஒரு காலம் முன்னால வைக்கிறீங்க, ஒரு காலம் பின்னால வைக்கிறீங்க, முன்னால வைக்கிற கால பின்னால பின்னால இப்படி மாறி மாறி இருக்கிறீங்களே, வருவதா ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று மாறி மாறி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, என்ன இது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்ட போது சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, இன்னஹாதல் வாஃபிது அலைக்கும் வாஃபிது கைர், இந்த அற்புதமான உரை நிகழ்த்தினாரே இந்த மனிதர், எவ்வளவு அழகான முறையில பேசி இருக்கிறார், அவருடைய வார்த்தையிலே ஒளி இருக்கிறது, ஜோதி இருக்கிறது, சுத்தம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, நல்ல குணங்களை எடுத்து சொல்கிறார், தவறான வழிகளிலிருந்து நம்மை தடுத்து வைத்திருக்கிறார், இப்படி வைத்திருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக நீங்கள் இப்படி நீங்கள் செய்ய வேண்டும், எனவே நீங்கள் தயை கூர்ந்து இவர்களின் பக்கம் நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும், சத்தியத்தின் பக்கம் நேருக்கு வாருங்கள் என்று நாங்கள் இதற்கு வழிபட்டின் மூலம் வழிபடுவதன் மூலமாக மிகுந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும் அல்லவா என்று செய்தனா அஹனப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு வயதாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே, இந்த மீசை முளைக்காத அந்த பருவத்திலேயே இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லி நேர்வழியின் பக்கம் வாருங்கள் என்று அற்புதமான உரை நிகழ்த்துகிறார்கள். இந்த சஹாபியும் அப்படியே உட்கார்ந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, நாம சொன்னதுக்கு மேல எவ்வளவு அழகான விளக்கத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை கேட்டு அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு போய்விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இவங்களுடைய சொல்லை ஏற்று சத்திய தீன் இஸ்லாமியத்துக்கு வந்துடுறாங்க, வந்து கொண்டு நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கணும் என்று ஒரு குழு தயாராகி கொண்டிருக்கிறது, ஒரு குழு தயாராக ஆகி கொண்டிருக்கிறது, ஒரு குழு நாங்கள் அவர்களை சந்திப்பதற்காக நாங்கள் செல்கிறோம் என்று தயாரான போது அந்த குழுவிலே செய்த அஹனப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடம்பெறவில்லை. காரணம் என்னன்னா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்க இவங்களை எப்படி கூட்டு போறது, ஆனால் இத்துணை பேரும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவங்க அவங்க தான், அவங்களுடைய பேச்சாற்றல், அறிவாற்றல், நினைவாற்றல், நல்ல சிந்தனை இருந்தது, உடலிலே எல்லா குறைகளும் இருந்தாலும் உறுப்புகளிலே அவருடைய சிந்தனையும் அவர்களுடைய எண்ணமும் பரிசுத்தமாக இருந்தது, அது நிறைவாக இருந்தது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். பின்னால் ஒரு காலத்தில் வந்து அஹனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது அங்க தனக்கு முன்னால உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம் அது, அவங்க உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலத்தில் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. போன போது அங்க ஒரு ஆள் தவாஃப் சுத்தி முடிஞ்சோன்னு ஒரு ஆள் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, அவங்களே சொல்றாங்க என் கைய பிடிச்சுக்கிட்டாங்க, அலாவு பஷீர் அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டான்னு கேக்குறாங்க, ஒரு சுப செய்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க, சொல்லுங்களேன் என்ன விஷயம் அப்படின்ட்டு, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு கேக்குறாங்க, தெரியுது சொல்லுங்க, நீங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களைய
எங்கள் பகுதிக்கு அனுப்பி வைத்து எங்களுக்கு இந்த தீனை எடுத்து நீங்கள் சொன்னவர்கள், மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்து எங்களுக்கு போதித்தவர்கள் நீங்க தான் என்று சொன்னதும் ஆமாம் சொல்லிவிட்டு நான் உங்களை பத்தி உங்கள் நீங்க பேசினத பேச்சை பத்தி எடுத்து நான் என்ன செய்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர்கிட்டே நான் என்ன சொன்னேன் ஃபைனி ரஜஅது இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅக்பர்துக பி மகாலதிக் நீங்க பேசின பேச்சையெல்லாம் எடுத்து நான் சொன்னேன் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சொன்னார்கள் அல்லாஹும்ம அஃபிர் லில் அஹ்னஃப் அஹ்னஃபுடைய பிழைகளை நீ மன்னித்து அருள்வாளிப்பாயாக அல்லாஹ் ரப்பே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக துஆ செய்தார் என்று சொன்னதும் இனிமேல் இந்த செய்தி எனக்கு கிடைத்ததற்கு பிறகு கியாமத்திலே எனக்கு எந்த ஒரு அமலும் பெரிதாக இருக்காது இந்த துவாவை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த துவாவை விட நான் மிகப்பெரிய அமலாக வேறு எதையும் நான் காண முடியாது எனக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய பிழைகள் எல்லாம் பொறுக்கப்பட்டதை நான் உணர்கிறேன் என்கிறார்கள் சைனா அஹனபு இப்னு கைஸ் ரலியல்லாஹு தான் ஆகிரத்திலே அல்லாஹ்விடத்திலே நான் நெருங்கி செல்வதற்கு இந்த ஒன்றே எனக்கு போதுமானது என்னுடைய எல்லா அமல்களும் இதுதான் பெஸ்ட் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அஹனபு இப்னு கைஸ் ரலியல்லாஹு தான் அவர்களுக்கு கிடைக்க இல்லை அந்த நசீபை அவர்கள் இழந்து விட்டாலும் கூட அவர்களுடைய அந்த அற்புதமான துவாவை பெற்ற பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சமூகம் போய் சேருகிறார்கள் சேர்ந்ததற்கு அந்த சேரும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாலேயே அந்த முசைலமா முசைலிமத்துல் கதாப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான் இஸ்லாத்துல இருந்துகிட்டு அதுக்கு மாறி போய் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிகிட்டு இருந்தான் அவனுடைய அறிவு திறனாது இது இவைகளை வைத்து மிகப்பெரிய அட்டகாசங்கள் செய்து கொண்டிருந்தான் இவன் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தினான் அவனுக்கென்று ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தது பெரிய குழப்பமும் ஏற்பட்டது சரி இவன் என்ன சொல்கிறான் என்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த பகுதியில வாழ்ந்தவங்க தானே அந்த பகுதியில இருந்தவர்கள் தான் அஹனப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தான் நாமும் போய் பார்த்துட்டு வருவோம் என்று நேராக என்ன செய்யறாங்க போறாங்க யாரோட போறாங்க அவங்களுடைய சாச்சப்பா முத்தஷம்மிஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய பேர் சாச்சப்பா பேர் முத்தஷம்மிஸோட உள்ள போறாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து பேசிட்டு என்ன செய்யறாங்க அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி வர்றாங்க வெளியில வரும்பொழுது சாச்சப்பா கேட்கறாங்க சாச்சா கேட்கறாங்க கைபர் ஐதர் ரஜுலையா அஹனப் அஹனபே இந்த முசைலிமா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு நேரம் பேசினமா அவன் எவ்வளவு விஷயங்களை பேசினாங்க இதெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோமே உன்னுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கிறாங்க முபுத்திரன் எஃப்தரில் கதிப அலுல்லாஹி வலன்னாஸ் பச்சை பொய்யன் கெட்ட ஷைத்தான் இவன் அல்லாவின் மீதும் மக்களின் மீதும் பொய்யை இட்டு கட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் நான் இதை அவனிடம் எடுத்து சொல்லியிருந்தால் உனக்கு என்ன ஆயிருக்கும் நீ அவரை ஏத்துக்கட இல்ல ஏத்துக்கடாதவர்களும் அவங்க கொள்றான் ஏற்றுக்கடவில்லை என்பதை எடுத்து நான் சொன்னால் என்ன நிலை ஆகியிருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்துப்பார் என்று சொன்ன போது நீ அவரை ஏத்துக்கட இல்லங்கறத நான் அவர்கிட்ட சொல்லிடவா அப்படின்னு கேட்கும் பொழுது அஹனபிரதி எல்லாத்தையும் சொல்றாங்க சாச்சா நீங்க அப்படியே அவன் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க கேட்ட நான் சொல்லியிருப்பேன் நான் அவனை ஏத்துக்கட இல்லதான் ஆனா நீங்க ஏத்துக்கிட்டதான் நீங்க சத்தியம் சொல்லிங்க பாங்க என்று நான் அங்கனைக்கிலே கேட்டிருப்பேன் உடனே சிரித்தார்கள் அவர்களும் உண்மைதான் அகனவே நீங்கள் சொல்வது ரொம்ப சரி இவன் மக்களை எல்லாம் நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறான் இவனுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வர வேண்டும் என்று செய்தனா முதசம்மிஸ் அவர்களும் என்ன செய்தார்கள் இதை அகனபிரதி இல்லாத தனவர்களிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான பெருமக்களே பாப்பாவினுடைய வழியிலிருந்து ஒரு பெரிய இல்ம அவங்க பெறல அந்த சமயத்தில் மார்க்கமும் அவர்களிடத்தில் அந்த பகுதியில் பிறக்க இல்லை இஸ்லாமும் அங்கே நுழையில்லை அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாபெரும் சிறப்பை இவர்கள் எப்படி அடைந்து கொண்டார்கள் ஒரு தகுதியான வாழ்க்கை இவர்கள் எப்படி அடைந்து கொண்டார்கள் மிகப்பெரிய அறிவும் ஞானமும் மிக்கவர்களாக எப்படி இவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இவங்க சிறு வயதில் இருந்து அந்த ஊரில் நடைபெறக்கூடிய மஜ்லிஸுகள் அறிவு மஜ்லிஸுகள் எது இருக்குதோ அங்கெல்லாம் போயிடுவாங்க சில அறிஞர்கள் இருந்தாங்க அவங்க இஸ்லாத்தில் இல்லை என்றாலும் கூட அறிவு சம்பந்தமான மஜ்லிஸுகள் எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் அமரக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் அவங்களே சொல்றாங்க இந்த கைஸ் இப்னு ஆசிமில் மின்கரியில் ஒருத்தர் இருந்தார் எங்க ஊர்ல அவர் நல்ல ஒரு அறிவாளி அதே சமயத்தில் ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப நிதானமாக நடந்து கொள்வார் பதட்டம் அடைய மாட்டார் அவரிடம் இருந்துதான் அந்த நிதானத்தை நான் பெற்றுக்கொண்டேன் எப்படின்னு கேட்டா ஒரு நிகழ்வு நான் பார்க்கிறேன் ஒரு முறை அவர் வந்து இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இந்த அரபு அறிஞர்கள் எல்லாம் எப்படி உட்கார்ந்துருப்பான் தலைவர்கள் எப்படி உட்கார்ந்துருப்பான்னு கேட்டா அவங்க ஒரு வழக்கம் இருந்தது இந்த ஹபு என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு முழங்காலை இப்படி நெட்டி வச்சு பின்னால ஒரு துண்டை கட்டிடுறது துண்டை அந்த முழங்காலோட கட்டி வச்சிருவாங்க அல்லது வாளினுடைய உரை பெரிதாக இருந்தால் அந்த வாளினுடைய உரையை வைத்து கட்டி என்ன செஞ்சிருவாங்க இப்படி கட்டி உட்கார்ந்து இருப்பாங்க
ரெண்டு முழங்காயும்